வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் தற்போது அவசியமற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென் கருத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றும் இந்த பாரத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தினத்தை ஆணைக்குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார தெரிவிப்பு வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்ட புலிகளின் முன்னாள் போர் தொடர்புகள் மற்றும் இந்நாள் சிலருக்கு அதிர்வையும் வேறு சிலருக்கு மனமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் தொடர்ந்து விரிவான செய்திகள் சந்தையின் எரிபொருளுக்கு அமைய எமது எரிபொருள் விலையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதுடன் சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்கும் வாய்ப்பு உள்ள அதே நேரம் வலுசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகின்றது சந்தை தொடர்பில் இன்னமும் பல்வேறு விடயங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பினால் பண்டார் நாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கையில் உள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தீர்மானமிக்க முயற்சி என்ற வேலைத்திட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார் நாணய நிதியத்தினுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சி கண்டன அனைத்து நுண் தொழில் துறைகளும் முற்றிலும் நஷ்டமடைந்தன வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது எனவே அரசாங்கத்தை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கு செயற்படுவதே எமது முதல் பொறுப்பாக அமைந்தது அந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒரு வேலை திட்டத்திற்கு செல்லுமாறு நமக்கு கடன் வழங்கிய அனைத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டன அப்போது உடன்பாடு ஏற்பட்டு அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் உடன்படிக்கையை எட்டிய பின்னர் அந்த கட்டமைப்போடு செயற்படலாம் என்றும் தனியார் கடன் வழங்குநர்களிடம் எம்மிடம் தெரிவித்தனர் என்றார் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தமானது உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டவை திருத்தம் அவசியமற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென் தெரிவித்தார் புலனரவையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று பிரிவில் திருத்தம் செய்வதற்கு கொண்டுவரப்பட்ட இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தற்போது பத்தமான

இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மாய்திருபால ஸ்ரீசேன நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைக்கு வரம்பெற்ற அதிகாரங்களை வழங்கும் பதினெட்டாவது திருத்த சட்டத்தை இல்லாது ஒழிப்பதற்காகவே பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக வலியுறுத்தினார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து என்ற துணிப்பொருளில் கடவத்தையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது கம்பகா மாவட்ட மக்கள் சார்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவனால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பது முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமது கைகளை உயர்த்தி அதனை ஏகமனதாக நிறைவேற்றியதாக தெரிவிக்கிறார் இந்த நிகழ்வில் அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பின்வாங்க முடியாது எனவும் ஜனாதிபதியின் தீர்மானம் எதிர்வரும் வாரத்தில் நாட்டுக்கு அறிவிக்கப்படும் எனவும் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு உரிய நேரத்தில் பதில் அளிப்பதாகவும் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாத காலப்பகுதியில் திரைசேரி ஒண்டியல்கள் மற்றும் பிணைமுறைகள் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பெறுமதியை காட்டிலும் நூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபா கடன் மேல் செலுத்தப்பட்டுள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாத காலப்பகுதியில் பிணைமுறைகள் மற்றும் பிணைமுறை ஒண்டியல்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த கடன் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் அந்த காலப்பகுதியில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் கடன் மீள் செலுத்தப்பட்டுள்ளது பெற்றுக்கொண்ட கடன்களின் பெருமதியை காட்டிலும் நூற்றி இருபத்தி பில்லியன் ரூபாய் பொருளாதார முன்னேற்றத்தின் ஊடாக மீள் செலுத்தப்பட்டுள்ளது பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசு நிர்வாகத்தை முகாமைத்துவம் செய்து கொண்டு அரசு முறை கடன்கள் கட்டம் கட்டமாக செலுத்தப்படுகிறது பொருளாதார பாதிப்புக்கு முன்னர் மத்திய வங்கியின் ஊடாக தேவையான நாணயத்தை அச்சிடும் வசதி அரசாங்கத்திற்கு காணப்பட்டது இதனால் பணவீக்கம் எழுபது சதவீதமாக உயர்வடைந்தது புதிய மத்திய வங்கி சட்டம் இயற்றப்பட்டதால் நாணய அமைச்சரில் வரையறுக்கப்பட்டது இதனால் பணவீக்கம் குறைவடைந்துள்ளது மறுபுறம் சிறந்த மறுசீரமைப்புகளை முன்னெடுத்துள்ளதால் சாதாரண முறையில் வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிந்தது இதனால் கடன் பரவும் பெற்றுக்கொண்ட கடன்களை மீள் செலுத்தவும் முடிந்துள்ளது என்றார் ஜனாதிபதி தேர்தலில் காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எவ்வித தடையும் இன்றி அதனை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது இவ்வாரத்திற்குள் வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை ஆணைக்குழு அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார தெரிவித்தார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எவ்வித தடயமின்றி அதனை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது அதற்கமைய இவ்வாறு வேட்புமனு தாக்கலுக்கான தினத்தை அறிவிக்க உள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் சட்டத்திற்கு அமைய திங்கள் தவிர்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் அதனை அறிவிக்க முடியும் வேட்பாளர்கள் ஏதாவது ஒன்றை பேசிக் கொண்டிருக்காமல் கடனை மேலே செலுத்த ஆரம்பித்த பின்னர் அதனை எவ்வாறு செலுத்துவது என்ற திட்டத்தை முன்வைக்க வேண்டும் அந்நிய செலாவணியின் ஊடாக வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டமாகும் அனுருகுமாரதிசாநாயகவும் ரணில் விக்ரமசிங்கவும் தமது திட்டங்களை முன்வைக்க வேண்டும் பொருட்களின் விலைகளை குறைத்து பரிசுமைகளை குறைத்து தமக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய தலைவர் ஒருவரையும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அரசு வருமானத்தை தொடலர்களால் அதிகரித்தால் மாத்திரமே இதனை செய்ய முடியும் முன்னர் பொதுஜன பெருமுனவை பிரசித்திப்படுத்தியவர்களே தற்போது அனருகுமார திசாநாயகவை வெளிநாட்டுக்கு அழைத்து அவரை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலின் பின்னர் கோட்டாவை ராஜபக்சவை போன்ற நிலைமையே இவர்களுக்கு ஏற்படும் என்றார் அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கோ ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கோ எந்த இடமும் இல்லை என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்தார் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் தொடர்பாக கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது அரசாங்கம் அவசரமாக அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளதன் மூலம் மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது அரசியலமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனினும் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கோ ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு செல்வதற்கோ எந்த இடமும் இல்லை என்பதை தெளிவாக கூற முடியும் சர்வஜன வாக்கெடுப்பு சட்டத்தின் பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நீதிமன்றம் ஊடாக வந்தாலும் ஜனாதிபதி அது தொடர்பான கட்டளையை தேர்தல் குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் அதே போன்று சர்வஜன வாக்கெடுப்புக்கு ஜனாதிபதி கட்டளை பிறப்பித்து ஒரு மாதத்திற்கு பின்னரே சர்வஜன வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்பட வேண்டும் அதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த வாரத்திற்குள் திகதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் செப்டம்பர் மாதம் முடிவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் அதனால் இருபத்தி இரண்டாவது திருத்தம் இந்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதனை அனுமதித்துக் இருக்கும் கால இடைவெளியை பார்க்கும் போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல எந்த இடர்பாடும் இல்லை என்பது தெளிவாகின்றது அதனால் திருத்தம் ஜனாதிபதி போவதில்லை இது தொடர்பாக மக்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை அதே நேரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் தெளிவாக இரண்டு தடவைகள் தீர்ப்பளித்திருக்கிறது அதனால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பது உறுதியாக இருக்கிறது அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பு திருத்தம் பாதிப்பாக அமையாது அவ்வாறான நிலைமையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் தற்போதைய சூழலில் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை கொண்டுவராமல் இருந்திருக்க வேண்டும் இதனை அடுத்து வரும் புதிய அரசாங்கத்திற்கு இடமளித்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சாவுகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தில் பல தமிழ் அரசியல்வாதிகள் ஒதுங்கியுள்ளனர் மற்றும் இலங்கையின் சுகாதார அமைச்சரை யாழ்ப்பாணம் சென்ற நிலையிலும் ஓசைப்படாமல் ஒதுங்கியுள்ள நிலையில் கேபினெட் அந்தஸ்துள்ள தமிழ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதில் மீண்டும் தலையிட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் இது பற்றி வெவ்வேறு தரப்புகள் வெவ்வேறு விமர்சனங்களை செய்துள்ளன சில ஆதரவு விமர்சனங்களும் சில எதிர்ப்பு விமர்சனங்களும் வெளியாகியுள்ளன எதிர்ப்பு விமர்சனங்களை வெளியிட்டவர்கள் தாம் ஆதரிக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமாக இதையாவது செய்தார்களா என்று தெரிவிக்கவில்லை அப்படியான நிலையில் இந்த விவகாரத்தில் நேரடியாக தொடர்புபட்ட மற்றும் குற்றம் சுமத்திய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்ன சொல்கிறார் என்பது முக்கியமானது அல்லவா இதோ அவர் கூறுவதையும் பார்க்கலாம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீங்கள் இதை எந்த வழியில் எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை இந்த கிரிக்கெட் போட்டியில் கடைசி விக்கெட்டை எடுத்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய அரசியல் தொடர்பாக மது மக்கள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன் துரதிர்ஷ்டவசமாக இந்த அரசியல் அரங்கில் அவர் மட்டுமே என்னை மீண்டும் முதலில் குத்தாதவர் என்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அதில் விடுதலை புலிகள் இயக்க காலத்தில் சில பழைய விஷயங்களையும் குறிப்பிட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனா என் தந்தை ஒரு முறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிரியாக இருந்த போதிலும் இருவரும் வெவ்வேறு கருத்துக்களுடன் ஒரு போரில் ஈடுபட்டிருந்தாலும் நான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மதிக்கின்றேன் அதே நேரத்தில் அவருடன் போரில் ஈடுபட்ட என் தந்தையையும் மதிக்கின்றேன் போரில் மட்டுமே எதிரிகளை எதிரிகளாக நடத்தும் ஒரு புகழ்பெற்ற பாரம்பரியம் நம்மிடம் உள்ளது ஆனால் அது அவர்களை வீட்டிலும் எதிரிகளாக பார்ப்பதில் இல்லை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்களுக்கு நல்லது செய்து வருகிறார் தான் அவர் காட்சிக்குள் இன்னமும் இருக்கிறார் அவருக்கு பின்னால் கணிசமான அளவு பொதுமக்களும் இருக்கிறார்கள் எனது கடந்த காலத்தை அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா நன்கு அறிவார் எனது தந்தை விடுதலை புலிகள் இயக்கத்தின் மிகவும் புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரி என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் நான் என் தந்தைக்கு பிறந்தேன் என் மாறாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றும் இருவருக்கும் இடையே உள்ள கடந்த காலம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மிகவும் சிக்கலான ஒரு விஷயத்தை கூற முயன்றுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா விடுதலை புலிகள் இயக்கத்தில் புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரியான தமது தந்தைக்கும் ஒரு காலத்தில் கொள்கை ரீதியாக அவரது தந்தையின் எதிரியாக இருந்து தற்போதைய அமைச்சரின் நிலைப்பாட்டையும் ஒருங்கே மதிப்பீடு செய்துள்ளார் இதை அன்றைய எதிரி என்றும் எதிரி என்ற பழமைவாத தமிழ் அரசியல் கோட்பாட்டை ஆதரிப்பவர்களால் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதை இன்றைய சூழ்நிலையில் உள்ள தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிப்பார்கள் என்பதும் இனிமேல் தான் தெரிந்து கொள்ள முடியும் வைத்தியர் அர்ஜுனா இதை என் இதயத்தில் இருந்து எழுதுகிறேன் என்று கூறி மேலும் தொடர்கிறார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது தனிப்பட்ட மொபைலில் இருந்து என்னை அழைத்து எனது பாதுகாப்பு குறித்து கேட்டார் என் அப்பா அழைப்பில் இருப்பது போல் உணர்ந்தேன் இப்படி நான் குறிப்பிடுவது எனது அப்பாவோடு வேலை பார்த்த பலரும் கோபப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் தமது சொந்த கருத்துக்களை தாராளமாக எழுதட்டும் எனக்கு உதவி தேவையான தருணத்தில் என்னை மிகவும் முக்கியமாக நடத்திய நபருக்கு மரியாதை காட்டுவது எனது வழி எப்பொழுதும் தேர்தலில் தனக்கான இடத்தை பாதுகாத்து வந்த அவருக்கு அதற்கான அவசியமும் இல்லை எனது கூற்றுக்கு கருத்து சொல்வதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறையாவது ஜோசியுங்கள் இந்த பயணத்தில் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் பொதுமக்களுக்காக தனது சொந்த போரில் ஈடுபட்டார் அவருடைய நேர்மைக்கு நான் எப்போதும் மரியாதை செலுத்துகின்றேன் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் கேட்க ஆவலாக உள்ளேன் ஆனால் எதுவும் உண்மையை மாற்றாது விருப்பம் இருந்தால் இருக்கும் என்பதை நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன் இந்த விவகாரம் தொடர்பாக என்னுடன் இரண்டு மணி நேரம் உரையாடியதாக கூறும் தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து நான் மற்றொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டேன் நான் திரு ஸ்ரீதரன் எம்பியிடம் பேசவில்லை என்பதுதான் உண்மை இதை உங்கள் கருத்துக்காக விடுகிறேன் என்னுடைய கருத்து என்னுடையது என்று குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர் அர்ஜுனா அவரது இந்த கூற்று இலங்கை தமிழ் அரசியலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் தமிழர் மத்தியில் எதிர்பார்ப்புகளையும் அதே நேரத்தில் மனமாற்றங்களையும் கூட ஏற்படுத்தி விடலாம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று